எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிற சித்தர் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகள் பாண்டிச்சேரியில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. கும்பகோணம் எப்படி கோவில்களுக்கு பிரசித்தமோ அதே மாதிரி பாண்டிச்சேரி சித்த புருஷர்களுக்குங்க. ஏகப்பட்ட ஜீவசமாதி சித்தர்களோடது இந்த பாண்டிச்சேரியில் இருக்குது. போனோன்னா ஒரு வாரம் ஆகும் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு. இப்போ நம்ம தரிசிக்கிற சித்தர் தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகள் நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்காரு. எங்கேயோ நடக்கிற விஷயத்த லைவ் டெலிகாஸ்டாக நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லியிருக்காரு. தன்னோட பக்தனுக்காக ஜீவசமாதி ஆனதுக்கப்புறமா திரும்ப வந்து பூவுடலுக்கு பக்தனுக்கு காட்சி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய நோய்களை தீர்த்திருக்காரு. நம்ம மனசில் நினைக்கிறத அப்படியே சொல்லியிருக்காரு. நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்காரு. ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிற வழியில் கண்டமங்கலோன்ற ஒரு சின்ன ஊருக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கிராமம் தென்னல். அந்த ஊரில் இருக்கிற ஐயனார் கோவிலோட குளத்துக்கு பக்கத்தில் தான் தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகளோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. இந்த சித்தரோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் பூர்வீகம் இதெல்லாம் எதுவும் தெரியலை. அங்கே கோவிலில் இருக்கவங்களுக்கும் பெருசாக தெரியலை. ஒரு நாள் தென்னல் கிராமத்தில் கிராமத்தோட மணியக்காரர் இருப்பார் இல்லையா, லக்ஷ்மி நாராயண ரெட்டியார் அப்படின்றவர். நம்ம ஊரில் பசியோடு ஒருத்தர் உட்காந்துருக்காரேன்னு பார்க்குறாரு. அவர் உள்ளூர்காரர் இல்லை வெளியூர்காரர்னு சொல்லிட்டு தெரியுது. பார்க்குறதுக்கு மகான் மாதிரி இருக்காரேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு தன்னோட வீட்டில் வயிறார விருந்து வைக்கிறாரு. மகானும் இந்த லக்ஷ்மி நாராயண ரெட்டியாரோட உபசரிப்பில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவரோட நண்பரான வரதராஜ கவுண்டர், யார் இந்த ரெட்டியார் இருக்கார் இல்லையா, ரெட்டியாரோட நண்பர் வரதராஜ கவுண்டர் அப்படின்றவர் இந்த மகானுக்கு பக்தனாகவே ஆயிடுறாரு. இவரோட ஆன்ம நிலையை பார்த்து அவருக்கு ஏகப்பட்ட சேவைகளை செய்கிறாரு. எப்போ பார்த்தாலும் இந்த சுவாமிகள் வரதராஜ கவுண்டரோட வீட்டில் தான் இருப்பார். அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் ஐயாசாமி அப்படின்றவர் இருந்தார். அவரோட குரு பார்த்திங்கன்னா சேமங்கலம் அப்படின்றவர். சேமங்கலம்க்கு வந்து தன்னை விட கல்வியில் சிறந்தவங்க யாருமே கிடையாதுன்ற அகங்காரம் இருக்குது. யார் போனாலும் வழியில் அவங்கள வழியை கூப்பிட்டு வம்பு கிழித்து ஏதாவது அவங்க மூக்க உடைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் ஐயாசாமி தன்னோட குரு தன்னோட வீட்டுக்கு வர்றாருன்னு சொல்லிட்டு தடபுடலாக ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இதை கேள்விப்பட்டவுடனே வரதராஜ கவுண்டருக்கு தெரிஞ்சு போச்சு. தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகளை வம்பு கிழித்து ஏதாவது வீண் வாதம் செய்கிறதுக்காக தான் வர்றாருன்றது புரிஞ்சு போச்சு. தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகளை கோவிலுக்கு போயிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவசரப்படுத்தி கூப்பிடுறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார், தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாரு. இதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த ஐயா சுவாமியோட குரு வந்துடுறாரு. வந்த உடனே இவரை பார்த்து தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகளை பார்த்து ஏழனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஏதேதோ கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு. எல்லாத்துக்கும் அவர் பொறுமையாக பதில் சொல்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து இவனோட ஆணவம் அடங்கவே மாட்டேங்குது, இவனுக்கு எதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இடக்கு முடக்கா பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. இதனால் அந்த குருவுக்கு கோபம் வந்துடுது. தத்துவம் சார்ந்த கேள்விகளெல்லாம் கணையால் தொடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சும் கூட ஆணவம் அடங்காததுனால அப்படியே விட்டுட்டு அங்கே இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. சித்தர்களெல்லாம் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க. எங்கேயும் அவர் எங்கே போனாருன்னே தெரியலை. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம சித்தரை வம்பு கிழித்த அந்த குருவுக்கு பாரிசவாயு நோய் தாக்குது. இந்த நோய் உடனே தாக்கின உடனே அவர் தன்னோட தவறை உணர்றாரு. தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகளை மானசீகமாக நினச்சி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அவர் மன்னிப்பு கேட்ட அடுத்த க்ஷணம் அவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகள். இந்த வந்து நின்று இவரை ஒரு வருடி கொடுக்குறாரு. இவரை வருடி கொடுத்த உடனேயே அவர் நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிடுதுங்க. தான் பண்ண தவறுக்கு தடால்னு சித்தரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அந்த குரு. வரதராஜ கவுண்டர் வைத்தியர் தொழில் செய்பவர். ஒரு தடவை ஜமீன்தாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வைத்தியம் பார்க்க புறப்பட்டார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வரதராஜ கவுண்டர் தக்ஷிணாமூர்த்திகள் சுவாமிகள் கிட்ட வீட்டில் இருந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகள் கவுண்டரோட வாசலில் வீட்டு வாசலில் திண்ணையில் உட்காந்துட்டு அங்கே என்னென்னலாம் ஜமீன்தார் வீட்டில் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு வரதராஜ கவுண்டரோட மனைவி கிட்ட அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க மனைவியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போது வரதராஜ கவுண்டர் வைத்தியம் பண்ணிவிட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகள் சொன்னதையெல்லாம் கேட்டால் வரதராஜ கவுண்டருக்கு ஒரே ஆச்சரியம், தாங்க முடியல. அப்படியே லைவ் டெலிகாஸ்டில் நடந்ததெல்லாம் அவர் பார்த்து இவங்க மனைவி கிட்ட சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு.
ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேலூரில் கொண்டாரெட்டியார் அப்படின்றவர் இருந்தார். அவர் சித்தரை விருந்துக்கு அழைக்கிறாரு. சுவாமிகளுக்கு திருவோட்டில் தான் சாப்பாடு சாப்பிட்டு வரான். திருவோட்டில் சாப்பாடு கொடுத்துட்டு இவர் வாழை இலையில் சாப்பிட்ருக்காரு. ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்ருக்காங்க. அப்போது கொண்டாரெட்டியாரோட மனைவி சித்தரோட தோற்றத்தை பார்த்து, திருவோட்டில் அவர் சாப்பிட்றத பார்த்து ரொம்ப அருவறுப்பாக, என்ன ஜாதியோ எந்த குழமோ, இவரெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் கொண்டு வந்து சாப்பாடு போடுறாரு இவருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பொறுமுறாங்க. ரெண்டு பேரும் சமமாக வேற உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பொறுமுறாங்க. அந்த பெண் மனசில் நினச்சதை அந்த சித்தர் தனக்குள்ளேயே புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சிட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாராம். விருந்து முடிஞ்சதுக்கப்புறமா கொண்டாரெட்டி கேட்டார், ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, சொன்னால் நாங்களும் சந்தோஷப்படுவோமேன்னு கேட்க அவர் சொல்லியிருக்காரு, உன்னோட மனைவி என்னை இப்படியெல்லாம் நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல, இதை கேட்டு திடுக்கிட்டு போயிட்டாரு கொண்டாரெட்டியாரும் அவங்க மனைவியும். உடனே மனம் வருந்தி தன்னோட செயலுக்கு மன்னிப்பு கேட்டு சித்தரோட பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. சித்த புருஷர்கள் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்றத அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, அந்தளவுக்கு ஆன்மபலம் அவங்களுக்கு. ஒரு நாள் வெளியே போயிருந்த சித்தர் திடீர்னு வரதராஜ கவுண்டர் வீட்டுக்கு வர்றாரு. தான் பிச்சை எடுத்துட்டு வந்த உணவை அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்து, நீங்கள் நல்லா இருக்கணும், ஜீவன் முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நாளைக்கு நான் ஜீவசமாதி அடைய போகிறேன், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. வரதராஜ கவுண்டர் வீட்டில் வேலை பார்த்த ஒரு குழந்தைக்கிட்ட 108 குடம் நாளைக்கு நீ எனக்காக எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாரு சித்தர். அவர் எது கேட்குறாருனே அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனாலும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு மறுநாள் சித்தர் சொன்ன மாதிரியே 108 குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு வைக்கிறாரு. மத்தியானம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அமர்ந்த நிலையிலேயே ஜீவன் முக்தர் அடைகிறாரு. அவரை சமாதி செய்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தில் இருக்க மாடு மேய்க்கிற சிறுவனான செங்கேனி அப்படின்ற ஒரு சிறுவன் இவர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாருன்ற விஷயம் தெரிஞ்சு ஓடி வரான். ஓடி வந்து அவரோட பாதங்களில் அமர்ந்து, என்றைக்கும் எனக்காக நான் பசியாக இருக்கும்போது எனக்கு சாப்பாடு தருவீங்களே, இப்படி என்கிட்ட சொல்லிக்காமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறான். இப்போ தாங்க ஒரு அதிசயம் நடக்குதாங்க, ரதத்தில் இறுதி ஊர்வலத்தில் போயிட்டுருந்த உட்கார்ந்த நிலையில் இருக்க சித்தரோட உடலில் திரும்ப ஆன்மா வந்து கண் விழித்து முகத்தை திருப்பி பார்த்து அந்த குழந்தைக்கிட்ட சிறுவனை பார்த்து, தம்பி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அங்கே இருந்த எல்லாரும் அந்த அதிசய காட்சியை பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்கங்க. இது அவர்கிட்ட சொல்லிட்டு, அந்த குழந்தைக்கிட்ட சொல்லிட்டு திரும்பவும் அவரோட ஆன்மா அவரோட உடலை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சுங்க. திரும்பவும் அவரோட உடல் சமாதி நிலைக்கு போயிடுச்சு. தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஆனி மாதம் 26ஆம் தேதி, அதாவது ஜூலை 7ஆம் தேதி 1909ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு முக்தி அடைஞ்சதாக சொல்லப்படுதுங்க. தட்சிணாமூர்த்திகளோட சுவாமிகளோட பூத உடல் பள்ளித்தன்னல் கிராமத்தில் இருக்கிற அய்யனார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க குளக்கரையில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கு. அங்கே ஒரு சின்ன கோவிலும் இருக்குது. தினமும் ஜீவசமாதியில் வழிபாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. தட்சிணாமூர்த்தி சுவாமிகளோட முக்தி அடைஞ்ச தினமான ஆனி மாதம் 26ஆம் தேதி ரொம்ப விமரிசையாக இங்கே குரு பூஜை நடைபெறுதுங்க. இந்த ஜீவசமாதியோட சிறப்பம்சம் என்னன்னா, தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் வழிபட்ட சிவலிங்கம் அவரோட சமாதிக்கு பக்கத்துலேயே வைக்கப்பட்டிருக்கு. இந்த லிங்கத்தோட ஆவுடையார் கொஞ்சம் வித்தியாசமாக காணப்படுதுங்க. இந்த சித்தரை வழிபட்டா நம்மளோட நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே கேள்வி கேட்டு முன்னாடி நம்ம குரு நின்று பதில் சொல்கிற மாதிரி உடனடியாக நிறைவேறுதாங்க. இங்கே வந்து சித்தரை வழிபட்டு வணங்கி எல்லா செல்வங்களையும் பெற்று இந்த உலக வாழ்க்கையில் நல்ல விதமாக உய்யணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த உரையை தட்சிணாமூர்த்தி சுவாமிகளோட பாதங்களில் வைத்து உரையை நிறைவு பண்ணுறேன். உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா நிச்சயமாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதோட இந்த உரை முடியுதுங்க. பாதை மேலும் விரியும். நன்றி, வணக்கம். மறக்காமல் அண்ணாமலை அடிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு